இதுல சில பெண்கள் அல்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா, சில அதனுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த நல்ல ஒரு புதிய வேர்டா அறிக்கணும், அந்த வார்த்தை அந்த பேர் நல்ல புதுசா அறிக்கணும், யாரும் சொன்னா சொல்லாத பேர் அறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைகளுக்கு நிஃபாஸ்ன்னு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியாது நிஃபாஸ்னா என்ன, இந்த ரத்தத்துக்கு பேர் நினைக்கிறீங்களா? அப்படி யாரா வச்சிருந்தீங்கன்னா பேரை அதை நீங்க மாத்திருங்க. அதை நீங்க வேற பேர் மாத்திர சிரமாயிக்கணும்னா நிஃபாஸ் நஃபீஸ்ன்னு மாத்திருங்க. நிஃபாஸ நஃபீஸ், நஃபீஸ் என்ன விலை மதிக்க முடியாத ஒரு பொருளுக்கு சொல்லுது, நஃபீஸ் நஃபீஸா அப்படின்னு மாத்தியங்க. நிஃபாஸ் வச்சிருந்தா அது ஒரு தவறான அர்த்தம் என்பதை நீங்கள் விளங்கி விட்டீர்கள். ஹைதுடைய நிஃபாசுடைய காலத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, நோன்பு பிடிக்கூடாது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். அதே போன்று கணவன் மனைவி அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. அவங்க கணவன் மனைவியாக அவங்க உறங்கலாம், ஆனால் அந்த உடல் உறவில் அவர்கள் விடப்படக்கூடாது. இதற்கு பல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இன்ஷால்லா. இது அதனுடைய காலம் இல்லை என்பதை, நேரம் இல்லை என்பதால் அதை நம்ம வழக்கமாக சொல்லலை. சூரத்துல் பக்கராவுடைய 272 ஆயத்தில் ஹைதல பற்றி கேட்பாங்க, நீங்கள் வந்து அது ஒரு அசௌகரியமானது, அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்களை தவிந்து கொள்ளுங்கள், அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் அவர்களை நெருங்க வேண்டாம், சுத்தமாகி கொண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஏவி இது போன்று நீங்கள் அவர்களை நெருங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்னா உ குல்ல ஷையின் இல்லன் நிக்கா. இன்னொரு ரிவாயத்தில் இல்லல் ஜிமா, சஹி முஸ்லீம் போன கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிக்காக தவிர அந்த மனைவியோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்க, நிக்காகனா ஜிமா. அப்போ அது மட்டும் உங்களுக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்கு, மற்றது அந்த மனைவியோடு நீங்கள் என்ன செய்யலாம், உண்ணலாம் உறங்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யூதருடைய காலத்தில் யூதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்களுடைய மனைவி ஹைலாயிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் ஹைலாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அது மனைவியாக இருந்தால் அந்த மனைவியோட கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஜிம்மா சேர்ந்து உடவுறவு கொள்ள மாட்டாங்க. இதை பற்றி சல்லா சொல்லா இடத்துல சொன்ன போது தான் அல்லாஹ்வுத்தர என்ன செய்கிறான், இவங்க ஹைலா பற்றி கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு அசௌகரியம், அந்த காலம் வந்தால் பெண்ணோட என்ன செய்யாதீங்க, நீங்கள் சேர்ந்து வாழாதீங்க. என்ன அர்த்தம், அவங்கள தவிந்து கொள்ளுங்க, அவங்களோட நீங்க சேர வேண்டாம், என்ன ஜிமா செய்ய வேண்டாம், அவங்க சுத்தமாக வரைக்கும் சுத்தமாகிட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஆகும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உடல் உறவில் கொள்ளக்கூடாது, அப்படி இல்லாம அவங்க சேர்ந்து உறங்குவதில் தவறில்லை. இதுதான் அந்த நிஃபாஸ் சம்பந்தமான செய்தி இன்ஷால்லா. அதே போல இந்த நிஃபாஸுடைய நாம் சொன்ன மாதிரி 40வது நாள் வந்து அதுக்கு என்ன சில சடங்குகளை செய்வது, சம்பிரதாயம் செய்வது, அதுக்கு என்ன சில உணவுகள் சமைத்து கொடுப்பது, அதுக்காக சில ஃபாத்தியா ஓதுவதெல்லாம் இது வந்து உண்மையிலேயே என்ன இல்லை, இது ஒரு தவறான நடைமுறை, அதை நாம் முற்றாக தவிந்து கொள்ளணும். அதே போல இந்த ஹைது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஹைதுல ஒரு 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 பெண் பிள்ளை அந்த வயது பெரிய வயதை அடைந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அந்த பிள்ளைக்கு ஹைது வரும். இதையும் என்ன செய்வது, அது ஒரு சடங்காக செய்வது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள்கிட்ட அது குறைந்து விட்டது, இன்னும் சில இடத்துல இருக்குது. ஏன்னா ஒரு பிள்ளை வந்து பெரிய வயசு அடைஞ்சிட்டான்னா பூப்படைந்து விட்டா என்ன செய்வது, அதுக்காக வந்து கார்டு அடிப்பது, பத்திரிகை அடிப்பது, அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது, அதுக்காக சாப்பாடு போடுவது, அதுக்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி கிஃப்ட் கொடுப்பது மாற்றுவது என்றெல்லாம் நடக்கிறது இல்லையா, இதெல்லாம் வந்து அசங்கமான செய்திகள், இது வந்து அந்நிய கலாச்சாரம். என்னுடைய வீட்டில் என்னுடைய மகள் பெரிய வயதை அடைந்து விட்டது என்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது இது ஒரு நாகரிகமா, இது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. அண்டையிலிருந்து அந்த பிள்ளை தன்னை மறைத்து வாழ வேண்டிய பிள்ளை, அது அந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு முகல்லஃப், அந்த பிள்ளை வந்து மார்க்க சம்பந்தமான செய்திகளை பின்பற்ற வேண்டிய ஒரு பிள்ளை, அது ஒரு தன்னை மறைக்க வேண்டிய காலம். அந்த பிள்ளைய வந்து உலகத்துக்கு காட்டுவது, என் பிள்ளைக்கு இந்த வயது வந்து விட்டது, இந்த நிலை ஏற்பட்டு விட்டது, அதுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம், இது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சுன்னத் ஹத்னா செய்துவிட்டால் அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக, எப்படி ஒரு பெரிய திருமணம் நடக்கின்றதோ அதே போன்று பத்திரிகைகள் அடிப்பது, அதற்காக ஊர் உலகத்தையெல்லாம் கூப்பிடுவது, அதுக்காக பெரிய விருந்துகள் போடுவது, இதெல்லாம் என்ன, அப்போ ஒரு 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 ஆண் மகனுக்கு ஹத்னா செய்தால் அதை ஒரு விருந்தாக ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக்குவது, ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அதை சடங்கு சம்பிரதாயமாக்குவது, இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. ஆகவே அன்புள்ள தாய்மார்களே, நீங்கள் இந்த வகுப்பில் இதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க, அப்படி ஒரு ஒரு நிகழ்வை நீங்கள் செய்யக்கூடாது. சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க, ஹத்னா பண்ணுங்க, அது வந்து ஆரோக்கியமானது,
அதான் நிறைய பேர் சிந்திக்கிட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த சடங்கும் செய்யக்கூடாது. எங்களுடைய பொன் பிள்ளைகளுக்கு இந்த நிலை வந்துவிட்டால், ஹயது வந்துவிட்டால், அவர்களை ஊருலோகத்துக்கு அறிவிக்காமல் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய நிலை இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த ரெண்டு செய்திகளையும் இந்த இடத்துல குறிப்பிடுவது பொருத்தம் என்பதற்காக நான் இதை சுட்டிக்காட்டினேன். இதுதான் நிஃபாஸ் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ்.